முதல்ல நான் ஏன் அப்படி பேசன்னு முழுசாக கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நான் எதற்காக இந்த குரலை கொடுக்குறேன் இந்த குரல் தாய் மாசாணியின் குரலாக இருக்குது அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அப்படி என்று உணர்ந்தால் இதை முழுமையாக கேளுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க குருவே சரணம் தாய் மாசாணியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க நலமுடன் வாழ்க புகழுடன் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் அதில் அதிகப்படியான பதிவுகள் பார்த்திங்கன்னா பெண்களுக்கானதாக தான் இருக்கும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெண்கள் விழிப்புணர்வு அடையக்கூடிய விஷயங்களாக தான் நம்ம நிறைய பதிவுகளை நாம் வந்து போட்டிருக்கோம் இப்போ இந்த பதிவுகளில் வந்து நீங்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுநிலையுடன் இன்றைக்கு நடக்கக்கூடிய சமூகத்தில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து அல்லது எதிர்ப்பதை விட எதிர்ப்பு கூட நம்ம சொல்ல முடியாது இந்த அநீதிகளிலிருந்து ஒவ்வொரு சகோதரிகளும் எப்படி தங்களை காத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு மைய கருத்தை தான் நம்ம இந்த பதிவில் நிறைய நம்ம சொல்லிகிட்டே வந்திருக்கோம் அது திருமண உறவில் ஏற்படக்கூடிய கணவனாக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களினால் ஏமாற்றப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இப்படி நிறைய வந்து புகுந்த வீட்டில் போகையில் சில இடங்களில் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த கொடுமைகளாகட்டும் இது எல்லாமே நம்ம வந்து பெண்களுக்கு பெண்களுடைய விஷயங்களில் வந்து இன்றைக்கும் வந்து முழுமையான ஒரு நிலைப்பாடு ஒரு சமூக மாற்றம் நிகழவே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம மன ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் இன்னும் மாறாமே அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையும் கூட ஒரு சில இடங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அது என்ன அப்படின்னா பொருளாதாரங்கள் சம்மந்தப்பட்ட நிலைப்பாடு வரும் பொழுது ஒரு நல்ல படித்த பொண்ணு ஐம்பதாயிரூவா ஒரு லட்சரூவா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய சுதந்திரம் என்பது அந்த பொருளாதாரத்தை அவர்கள் ஈட்டக்கூடிய அந்த வருமானத்தை வைத்து அங்கே வந்து பார்க்கப்படுது ஏன்னா அவங்களோட வருமானம் அந்த குடும்பத்துக்கு முக்கியமல்ல அதனால் இன்னொரு தரப்பு என்ன அப்படின்னா ஒரு கணவன் வந்து சுயமரியாதையுடன் தான் மனைவி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மனைவி வந்து ஒன்று அந்த குரு குடும்பத்திற்கு இருக்கக்கூடியவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சி தோற்றுவிட்டால் சரி இருக்கிற இருந்து நம்ம அந்த இடத்துல கசப்பான வாழ்க்கையை வாழ்கிறத விட விலகி இருந்து உறவுகளிடம் ஓரளவு நல்ல ஒரு அந்த உறவுக்குள்ளே இருக்கிறக்கூடிய அந்த பகை இல்லாமல் வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விலகி இருந்து தனி கொடுத்தனும் போய் வாழ்கிறாங்க இது இல்லாமல் வந்து பெற்றோரையே சார்ந்து வாழ்ந்து பெற்றோரையே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய மணமகன் அப்படிங்கிற அந்த பையன் கணவன் வந்து மனைவியுடைய எந்த ஒரு விஷயங்களையும் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பெற்றோருடைய பேச்சை மட்டுமே கேட்டு அவங்க பக்கமே வந்து நியாயம் இருப்பதாக சொல்லிட்டு இந்த பெண்ணுடைய எந்த ஒரு அழுகுரலுக்கும் வேதனைக்கும் துன்பத்திற்கும் வந்து செவிசாய்க்கிறதே இல்லை அப்படிங்கிறது பல குடும்பங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து ஏற்றதால்வே இல்லை கோடீஸ்வரன்லேருந்து அன்றாட காட்சிகள் குடும்பத்தில் வரைக்கும் நடந்துகிட்ருக்கு அப்படி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்தியல் ரீதியாக நம்ம பதிவு போடுறது கிடையாது இதெல்லாம் ஒரு கருத்து இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து தகவலாக நம்ம பதிவு போடுவதே கிடையாது அதுக்கு ஒரு தீர்வை நோக்கி நம்ம போகணும் ஒரு நூறு பேர் கேட்குறாங்க ஆயிரம் பேர் கேட்குறாங்க அப்படின்னா ஒருவருக்காவது அதில் மனம் மாற்றம் நிகழ்ந்து அவரோட வாழ்க்கை இதனால் தாயின் ஒரு அற்புதமான மாசாணி தாயின் உத்தரவில் ஏதாவது சிறப்பான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அந்த பதிவுகள் தொடர்ந்து போட்டிருக்கோம் பல நண்பர்கள் பக்தர்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பெண்கள் சார்ந்தே நிறைய நீங்கள் பெண்கள் பக்கமே நிறையா பேசுகிறீங்க ஆண்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது என் மனைவி எல்லாம் எல்லாம் விட்டுட்டு என்னையை விட்டுட்டு வந்து குடும்பமே இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு தவிப்பில் இருக்கோம் அந்த மாதிரியெல்லாம் அவங்க தேவையான வாழ்க்கை தேடி போயிட்டாங்க இவங்களுக்கெல்லாம் தெய்வம் தண்டிக்காத அப்படின்லாம் கேட்டிருக்காங்க தண்டனை எல்லோருக்கும் ஒன்று தான் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஆனால் அதிகப்படியாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா பெண்கள் தான் அப்படிங்கிற அந்த பக்கத்தில் இருந்து நாம் பேசக்கூடிய காரணங்கள் அதுதான் சரிங்களா அவங்களுக்கான குரல் இங்கே வந்து மிக மிக ரொம்ப குறைவாக இருக்கிறது அந்த குரலாக தெய்வத்தின் குரல் இருக்கணும் தெய்வத்துடைய அற்புதமான அந்த பலன் அவங்களுக்கெல்லாம் முழுமையாக கிடைக்கணும் தான் தொடர்ந்து பெண்களை பற்றியான அந்த பதிவு நாங்கள் தொடர்ந்து போட்டுட்டே இருக்கிறது அதனால் வந்து ஒரு சகோதரியும் கூட கேட்டாங்க நீங்கள் வந்து சில பதிவுகளில் வந்து பெண்களை மோசமா மோசமாக பேசியிருக்கீங்க எல்லா பெண்களும் அப்படியே அப்படியே அதெல்லாம் கிடையாது மாமியாரை பற்றி நான் சில விஷயங்கள் சொல்லி இருக்கிறது உண்மைதான் அவங்களும் பெண் அப்படிங்கிறதுனால பத்தொம்பதா பெண்களை பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அந்த கருத்தில் வேணால் அவங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் இது உண்மை இல்லைன்னு அவங்களால மறுக்க முடியாது இது ஒன்று அடுத்தது வந்து மோசமான பெண்களை பற்றி மோசமாக எல்லா பெண்களுமே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்களெல்லாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து கோவப்பட்டாங்க கோவப்படுறதுங்கிறத விட அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயத்திலிருந்து அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கான ஒரு பதிலாகத்தான் இந்த பதிவே இருக்குது இப்போ எத்தனை சகோதரிகள் கேட்டு நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கேள்வியுமே இல்லை எல்லோருமே வந்து என் வாழ்க்கையில் இப்படி தான் நடந்திருக்குங்க அப்படி தானே இருக்குது அப்படின்னு வந்து தொலைபேசியிலேருந்து பேசுகிறாங்க நேரில் வரும் பொழுதும் அதை அதைவிட அந்த கமாண்ட் பாக்ஸ்லேயும் அவங்களுடைய நிலைப்பாட்டை வந்து இது அற்புதமான விஷயம் ஒரு மாற்றத்தை கொடுக்குது ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு மனநிலை கொடுக்குது உங்களுடைய பதிவு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு சகோதரி வந்து இத்தனை வருடங்கள் இல்லாமல் ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க அப்படின்னா சரி அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு மீண்டும் வந்து நான் அந்த பழைய பதிவுகளெல்லாம் வந்து கேட்டேன் அப்போது ஒரு சில விஷயங்களில் ஒரு கடுமையான வார்த்தைகளையும் வந்து நாம் பிரயோகி பிரயோகித்து அந்த வார்த்தைகள் வேணமானால் அந்த சகோதரிக்கு மனசை நோக்கடிக்கும்படி இருக்கலாம் எல்லோரும் அப்படியா அப்படின்னா எல்லோரும் அப்படி கிடையாது ஆனால் பெரும்பான்மையான விஷயங்களில் நாம் வந்து ஒரு பெண் தான் ஒரு பெண்களால் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த உண்மைத்தன்மையை நம்ம சொல்லணும் அதுதான் விஷயம் இப்போ அதுக்கான ஒரு தேடுதலும் அதற்கான ஒரு ஒரு கருத்தியல் மட்டுமே மீண்டும் அதை தான் நான் வலியுறுத்துகிறேன் இது வந்து ஒரு கருத்து ஒரு வந்து ஒரு ஒரு இப்படி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் ஒரு தகவல் அப்படிங்கிறது மட்டும் இந்த பதிவிட நோக்கமே கிடையாது அதில் நூறு சதவீதம் நான் ஆணித்தரமாக இருக்கிறேன் ஒரு வருடங்கள் பத்து வருடங்கள் கழித்தாவது யாராவது ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நிகழ்த்தணும் நிகழ்த்தி காமிக்கணும் அப்படின்னு தெய்வத்திடம் நான் வந்து சங்கல்பம் வைத்து கொண்டு தான் ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் நான் தகவலை அனுப்பிச்சு கொண்டே இருக்கேன் இது வந்து தெய்வத்தினுடைய செய்தியாக தான் நான் அதை பார்க்குறேன் அப்படி தான் அந்த பதிவுகளாக இருக்குது அப்போ பெண்கள் குறிப்பாக எல்லோருமே சிறுமிகளிலிருந்து இன்றைக்கி பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் இப்போ அவரவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை அவரவர்களுக்கான ஒரு பாதையில் செல்லும் பொழுது அவரவர்களுக்கான பாதுகாப்பை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு குறிப்பாக தன்னை தவிர யாரையும் அவர்கள் நம்பிவிடக்கூடாது அந்த நம்பிக்கை என்பது ஒரு வளையங்க அந்த வளையத்துக்குள்ளே எல்லோர்த்தையுமே நம்ம அனுமதிச்சிடணும் அது ஒன்றே ஒன்று தான் பாசங்கிற ஒரு விஷயந்தான் ஆனால் இந்த நம்பிக்கைங்கிற ஒரு வளையத்துக்குள்ளே யார் வரணும் யார் வரக்கூடாதுங்கிற விழிப்புணர்வு பெண்களுக்கு வேண்டும் வேலைக்கு போகிற இடத்துல போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிற்கிறோன்னா அங்கே ஒரு ரெண்டு பேர் பழக்கம் ரெகுலராக அந்த பஸ் ஸ்டாண்டில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பேச்சு கொடுப்பாங்க பழகுவாங்க இப்படி இருக்கும் அங்கே ஒரு பழக்கம் நம்மளுக்கு ஏற்படும் அதுவும் ஒரு அன்பு பரிமாற்றம் தான் பயணம் பண்ணும் பொழுது அந்த பேருந்தில் சில பேர் பழக்கம் அலுவலகத்திலிருந்து பேருந்து நிலையத்திலிருந்து அலுவலகம் நடந்து செல்லக்கூடிய தூரத்துலேயும் சில நட்புகள் உருவாகும் இப்படி வாழ்க்கையில் பணியிடத்தில் விட்டு மீண்டும் வீட்டுக்கு வர்ற இடத்துல வீட்டுக்கு அருகில் கூட படித்தவர்கள் முன்னோர்கள் பிரிந்து போனவர்கள் எத்தனையோ உறவுகள் நம்மளை வந்து தொடர்ந்து தொடர்பு கொண்டு வாழ்ந்து கொண்டு உறவுகளுக்கு இடையில் தான் நம்ம வாழ்கிறோம் நட்புக்கிடையில் தான் நம்ம வந்து மனித நேயத்தை நாம் வந்து புதுப்பித்துக்கொள்கிறோம் மனிதன் அப்படிங்கிற அந்த தன்மையே பலவேருடனான அந்த சமூகத்தில் ஒத்திசைவாக ஒன்றிணைந்து வாழக்கூடிய அந்த ஒரு மனநிலையில் தான் அந்த சமூகமே இருக்குது ஆனால் நமக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்டு தான் அனைத்து இடத்துலையுமே நாம் வந்து நம்மளுடைய அன்பு பறிவு பாசம் மனிதநேயத்தும் அனைத்தையும் நம்ம காக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல நீச்சல் தெரிஞ்சவர்களாக இருக்கணும் அதுக்கு பிறகு தான் நீச்சல் தெரியாதவர்கள் குதித்து விட்ட கிணத்துலேயோ ஆத்துலேயோ குளத்துலையோ குதித்து காப்பாற்றலாமா காப்பாற்ற முடியுமா முடியாதான்னால யோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குதித்து காப்பாற்றணும் நம்மளுக்கே நீச்சல் தெரியாது ஒரு அன்பு பரிவு பாசம் மனிதநேயம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக ஒரு எமோஷனல் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையிலிருந்து உறவுகளை உள்ளெழுத்துப் போடையில் கிணத்தில் குதித்தவர்களுக்கு காப்பாற்றணுன்னு தோணும் அந்த நிலையிலிருந்து நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நம்மளும் குதிக்கிறப்போ அவங்களோட சேர்ந்து நாமளும் முழுகிடுவோம் இதுதான் இந்த சமூகத்தில் இன்றைக்கி நடக்கூடிய பல உறவுகளில் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இருக்குது அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் பேரம் பேத்தி எல்லாத்துக்குமே அப்படி தான் உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய சுத்தப்பூரா வந்து பிள்ளைகளுக்கு எழுதி வச்சுட்டு இன்றைக்கி எத்தனை முதியோர்கள் வந்து கவனிப்பார்ட்டு இருக்காங்க சொல்லுங்கள் இன்றைக்கி சட்டம் வந்துடுச்சு திரும்ப பெறலான்னு ஆனால் இருந்தாலும் அந்த நம்பகத்தன்மைங்கிறதை உடஞ்சி நேயம் எல்லாம் சுக்குநூறான பின்னாடி அதை பரிசோதனை பண்ணி என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது அதனால் விழுந்து எந்திரிச்சு உன்னை கற்றுக்கொள்வதை விட இந்த சமூகத்தில் முன்பு விழுந்தவர்களை பார்த்து நம்ம கற்றுக்கொண்டு விட்டால் நம்மளுக்கு காயமும் ஏற்படாது தழும்புகளும் ஏற்படாது நம்ம வாழ்க்கையில் சில அனுபவங்களுடன் நாம் வந்து ஒரு தெளிவான பாதையில் பயணப்படலாம் எல்லா மனிதனுக்கும் ஏமாற்றம் ஏற்றதாழ்வு துன்பம் இன்பம் மேடு பள்ளம் கல் முள் எல்லாமே இருக்கும் ஆனால் அதுக்குள்ளேயே விழுந்து விடக்கூடாதுங்கிறது தான் அந்த பதிவுடைய நோக்கமே மீண்டு வரணும் மீண்டு வருவதற்கான வலிமையான ஒரு கட்டமைப்பை தாய் மாசாணி ஒவ்வொரு சகோதரினோட உள்ளத்தில் கொடுக்கணும் தான் இந்த எல்லா பதவிலேயுமே அந்த குரல் தான் ஒழிச்சு கொண்டே இருக்கும் இது என் குரல் கிடையாது தாய் மாசாணியின் குரலாகத்தான் அது இருக்கும் நீங்கள் நன்றாக ஒன்றி அதை பார்த்தீங்கன்னா ஒத்து விட இதை கேட்டு பாருங்கள் அதை தவிர அந்த குரலில் வேறு ஒன்றுமே இருக்காது அதனால் அனைத்து சகோதர சகோதரர்கள் எல்லோருமே சொல்கிறேன் வேலை செய்கிற இடத்துல யாரோ ஒருத்தரை வந்து நம்பி அவங்களோட வீட்டு பத்திரத்தை கொடுத்து ஏமாந்த சகோதரிகள்லாம் இருக்காங்க பெண்கள் தாங்க இதில் நிறைய ஏமாறுறாங்க கணவனை இழந்தவர்கள் கணவனுடன் வாழாதவர்கள் கணவன் சரியில்லைங்கிற நிலையிலிருந்து தனித்து வாழக்கூடிய பெண்கள் தான் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் ஏதோ ஒரு அன்பு ஏதோ ஒரு பறிவுக்காக மீண்டும் ஒரு ஆணை அவர்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அங்கே ஏற்படக்கூடியது முதலில் இந்த பெண்களிடம் இருக்கக்கூடிய பணங்காசுக்கு தான் அவர்கள் அடிபோல் அடி கோழுகிறார்கள் அதற்கு தான் அவர்கள் வந்து கழுகு பார்வையுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதை தான் அபகரிக்கிறாங்க அதுக்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கோட வருங்காலத்துக்கு சேர்த்து வைத்து இருக்கக்கூடிய வைப்பு கூட அந்த பெண்ணு ஒரு ஆணையை நம்பி ஏமாந்துருக்காங்க இப்போ ரெண்டு குழந்தைகளும் அந்த பெண்ணும் வந்து யாருடைய ஆதரவுமே இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருவில் நிற்கக்கூடிய நிலையில் அவங்களுடைய அந்த ஏமாற்றப்பட்டிருக்காங்க மீண்டும் அவங்க வந்து கவுன்சிலிங்கெல்லாம் கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து உண்மைத்தன்மையை உணர வச்சு இது நீங்களாக போனது நீங்களாக விழுந்து எழுந்து எழுந்தது என்றால் எல்லாம் உணர்த்தி ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அவங்கள தேர்த்தி கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு வேலைக்கு போய் குழந்தைகளை வந்து தன்னுடைய சுயமான அந்த ஒரு சிந்தனையுடன் தான் மட்டுமா வாழ்க்கையில் தன் குழந்தைகள் மட்டுமே வாழ்க்கைன்னு வாழ்ந்து இன்றைக்கி இருக்காங்க ஆனால் ஒவ்வொருவரும் இப்படி ஒரு ஏமாந்து 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 மீண்டும் மீண்டும் எழுந்து இருவதுக்கு திராணி இருக்கணுமில்ல இல்லை உடம்புல மனசுலேயும் வந்து ஒரு இது இருக்கணுமில்ல அது இல்லாமல் போயிடக்கூடாது அதனால தான் ஏன்னா பெற்றதும் கற்றதும் நம்ம வாழ்கிறதும் எல்லோமே வந்து பார்த்திங்கன்னா அன்புங்கிற ஒரு அடிப்படை தன்மையில் இருந்தான் ஆனால் இந்த அன்புங்கிறது பலவிதமான வேடமிட்டு வருகிறது அந்த வேடதாரி அன்புக்கு வந்து அடிபணிந்து விடாதீர்கள் அதை உண்மை என்று நம்பி பணங்காசு காசு தவிர தன் உடல் சார்ந்தும் தான் அங்கேயும் நீங்கள் விழிப்பாக இருக்கணும் அங்கேயும் விழிப்பாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் மனம் வந்து தெளிவடையும் இல்லைன்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு மனத்தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயங்கள் உருவாகிவிடும் அதனால் உடல் என்பதும் பொருள் என்பதும் பணம் என்பதும் நகை இதற்காக மட்டுமே குறிவைக்கப்படும் உறவை மிக மிக நுட்பமாக கண்டறியக்கூடிய விஷயத்தை இயற்கையே பெண்களுக்கு நிறைய கொடுத்துருக்கு ஆனால் அவர்கள் பேச்சில் மயங்கி விடுகிறார்கள் அந்த நாவில் நஞ்சு தடவிய நாவில் தேனை தடவி அவர்கள் பேசும் பொழுது பெண்கள் தங்களுடைய இருப்பையும் தங்களுடைய இயல்புத்தன்மையும் தங்களுடைய சுய புத்தியும் வளர்ந்து விடுகிறார்கள் அதனால் தெளிவாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் பத்து முறைக்கு இருபது முறை நூறு முறை யோசித்து முடிவெடுங்கள் அப்படி இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் முடிவெடுக்கக்கூடிய தடுமாற்றம் எந்த உறவுமே எந்த உறவுகிட்டையும் போய் நான் நின்று இந்த விஷயத்தை கேட்க முடியாது அப்படின்னா அண்ணன் நான் இருக்கேன் ஒரு சகோதரன் நான் இருக்கேன் ஒரு அப்பா அம்மா நான் இருக்கேன் இந்த தெய்வம் தாய் மாசாணி துணை இருக்கேன் எனக்கு கூப்பிடுங்க எத்தனையோ பெண்களுக்கு நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறவுகளாக இருந்து முகமே வா நேரில் வரவே வராதிங்க என்றைக்கு வேணாலும் எந்த நேரம் வேணாமல் அண்ணனை ஃபோன் பண்ணி பேசலாம் உங்கள் இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களை மாற்றும் அப்படிங்கிறது தான் வந்து நூறு சதவீதம் தாய் மாசாணியுடைய வார்த்தை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு நாலு வார்த்தைகள் தெய்வம் உங்களுக்கு தாய் மாசாணி இந்த ஒரு செல்வநாயகம் என்ற இந்த அண்ணன் வாயிலாக நான் ஒரு கருவிதான்மா நிச்சயமாக உங்களுக்கு அந்த அருள்பாளிப்பால் தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு தெளிவு சிந்தனையுடன் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து பெருமளவில் நல்லது ஒரு வாழ்க்கை நிம்மதியுடன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழணும்னு தாய் மாசாணியிடம் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அனைத்து செல்வங்களும் பதினாறு செல்வங்களும் கொடுத்து வம்சாவளி தலைத்தவங்க தாய் மாசாணி உங்கள் உடனிருந்து காத்திருள் வாழ்மா அது மட்டும் நூறு சதவீதம் நான் சொல்கிறேன் உங்களுடன் தாய் இருப்பாள் நன்றி வணக்கம்